ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா முழுக்கவே மணிப்பூர் மணிப்பூர்னு பேசிகிட்டு இருக்காங்க. எதனால அங்கே என்ன நடந்துச்சு, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு, அந்த வீடியோ பற்றி ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அங்கே நடந்தது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மணிப்பூர்னு சொன்னோம், மணிப்பூர் எங்கே இருக்குன்னா இந்தியா மேப்பில் பாருங்கள். நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியாது. நம்ம இந்தியா மேப்பில் கார்னரில் இருக்குல்ல, இதுதான் மணிப்பூர். இங்கே தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். மணிப்பூரில் ஒரு கும்பல் இரண்டு பெண்களை சித்திரவதை செய்து அவங்களோட ஆடைகளை கிழிச்சிருக்காங்க. கிழித்து அடுத்தது அந்த இரண்டு பெண்களையும் ஒரு கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் நிர்வாணப்படுத்தி அதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப முகசுளிக்கிற சம்பவமாக இருக்கு. அந்த விஷயமே நமக்கு முகசுளிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வரும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்பகத்தை கிள்ளியிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறப்பு உறுப்பை தொட்டு பார்த்துருக்கான். இதெல்லாம் ரொம்ப அருகருப்பாக இருக்குது. அடுத்து கூட்டு பாலியல் பலாச்சாரம் செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு பெண்களையும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூனி குறுகி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இது இந்தியாவில் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப வெக்கக்கேடாக தான் இருக்குது. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, இதில் என்ன பிரச்சனை, இதில் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட நாகரீகமே கெட்டு போன மாதிரி இருக்குது. இதில் சந்தேகத்தையும் எழுப்புது. இந்த குற்ற பின்னணிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மணிப்பூரில் மூன்று மாதங்களாக இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது என்னன்னா இரு சமூகம், அதில் வந்து மெய்தே சமூகங்கிறவங்க வந்து ரொம்ப ஓங்கி இருக்காங்க. இவங்களுக்கும் குக்கி பழங்குடியினர்களுக்கும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மெய்தே இன பெண்ணை வந்து குக்கி இனத்தவர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸை இவங்களே பரப்பி விட்டாங்க. இந்த ஃபேக் நியூஸ் சூரசந்த்பூரில் ஃபுல்லாக பரவுறனால அதுக்கப்புறம் அந்த கும்கி கிராமத்துக்கு இவங்க எல்லாமே போயிட்டு அங்கே இருக்கிற கால்நடைகள் ஆடு மாடு எல்லாமே வந்து எல்லாமே பண்ணி சூறையாடிட்டு அப்புறம் அங்கே இருந்த மக்கள் வாழ்ந்த வீட்டு குக்கி கிராமத்தில் இருக்க அந்த வீடுகள் அப்புறம் வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு அங்கே வீடுகள்லாம் நொறுக்கப்பட்டுச்சு, தீ வைக்கப்பட்டது. அந்த தீ வைப்பு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதில் வந்து 40 வயசு பெண் ஒருவரும் திருமணமாகாத பெண் ஒருவரும் அவங்கக்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், ஒரு ரெண்டு பெண்கள் கொடுமைப்பட்டாங்க அப்படின்னு. அந்த ரெண்டு பெண்களும் இவங்க தான். அது எப்படி நடந்துச்சு என்னன்னு பார்க்கலாமாங்க. அந்த சம்பவத்தப்போ அங்கே ஒரு போலீஸ் ஜீப் இருந்திருக்கு. அதனால இந்த ரெண்டு பெண்களும் பயந்துக்கிட்டு அந்த ரெண்டு பெண்கள் இல்லாமல் அந்த பெண்ணோட சகோதரன் ப்ளஸ் அவங்க தந்தை எல்லாருமே போயிட்டு அந்த நால்வருமே போய் போலீஸ் ஜீப்பில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த கும்பலை பார்த்துட்டு போலீஸ் ஜீப்பே பயந்து மூவ் ஆயிடுச்சு. அதனால அவங்க மறுபடியும் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டினதுக்கப்புறம் அந்த இரண்டு பெண்களை விட்டுட்டு அந்த அவங்க கூட வந்த அந்த சகோதரன் ப்ளஸ் தந்தையை கொடூரமாக அங்கேயே அவங்க கொன்னுட்டாங்க. அந்த வெறி பிடித்த கும்பல் வந்து அங்கேயே கொன்றுச்சு. அந்த கும்பல் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்களை இரண்டு பெண்களையும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திடுறாங்க. உட்படுத்தினதுக்கப்புறம் அந்த பெண்கள் எப்படியோ தப்பிச்சு பக்கத்தில் இருக்க நிவாரண மையத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது, பூகம்பமாக வெடிக்குது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அங்கே இரண்டு சமூகத்தினர் வாழ்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து மலைப்பகுதியிலையும் இன்னொருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற பள்ளத்தாக்கு என்ற பகுதியிலையும் இரண்டு பக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை, இந்த மலைப்பகுதியில் நிலம் வாங்குறது தான் பிரச்சனை. இந்த மலைப்பகுதியில் பழங்குடிகள் அல்லாத யாரும் நிலம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னது தான் பெரும் பிரச்சனை. அப்புறம் அதனால அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற பழங்குடி மக்கள் எல்லாமே இங்கே வந்து வாழ்கிறதுக்கு நிலம் தராமல் அவங்கள அடிமைப்படுத்தி ஒடுக்குனாங்க. இதனால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த பிரச்சனை இப்போ நடக்கல, 2013லேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பழங்குடிகள் மக்கள் இந்த நிலத்துக்கு வந்துட்டால் எங்களோட வாழ்வுரிமை கெடும், எங்களுக்கு வந்து இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இங்கே வரக்கூடாதுன்னு இவங்களும் போராட்டம் பண்ணாங்க. 2013லேருந்து சின்ன சின்ன போராட்டமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் யாரும் அதை பற்றி பெருசாக எடுக்கல. ஆனால் 2013 ஏப்ரல் 19ஆம் தேதி இது வந்து உயர்நீதிமன்றம் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இந்த மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனையை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பழங்குடியினருக்கு சேர்ப்பது குறித்து நீங்கள் ஆலோசனை பண்ணி ஏதாச்சும் பிரச்சனையை முடிக்கணும்னு சொன்னது தான் இங்கே வந்து பூகம்பமாகவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூகம்பமாக வெடிச்சிருச்சு. இங்கே இருந்தாலும் மெய்தேய் மக்கள் தான் அதிகம்,
குக்கி பழங்குடி மக்கள் வந்து குறைவு, அதனால அவங்க வந்து போராட்டத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. இந்த போராட்டத்தில் குக்கி இன மக்கள் கம்மி, அதனால குக்கி இன மக்கள் 150 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த இன்னொரு சமூகத்தினால குக்கி இன மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்காமல் அலட்சியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் எடுத்து அந்த 150 மக்களுக்கு வந்து கொல்லப்பட்டாங்க, அப்புறம் இந்த 2 பெண்களுக்கு வன்கொடுமையானதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பிரச்சனையை வந்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு இனிமேல் இந்தியாவில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தே ஆகணும். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கிடைக்குதுன்னா, 2 சமூகமாக இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து மேன் மக்களாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து கீழ் மக்களாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிறது அந்த நில பிரச்சனை. அந்த நில பிரச்சனைக்கு தீர்வு காணிட்டு அங்கே இந்த பிரச்சனையே நடக்காது. கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எடுத்து அதுக்கு தீர்வு காணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.